உங்களுக்கு எங்களுடைய ஒரு அன்பான அன்பளிப்பு. சத்தியமா. ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். ஹலோ ஏஜஸ் ஸ்குவாட். கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் ஸ்குவாட். என்னடா அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ வந்து எப்படி நான் சொல்றேன்னே தெரியல, இந்த ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட சொந்தமா ஒரு பைக்கே கிடையாது. ஸோ வந்து நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரைடு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வாங்கிட்டு போவேன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க, வீட்டில் பைக் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி நான் எடுத்து வந்து கொடுத்துருவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பைக் வாங்கிட்டு போவேன். ஒரு ஒன் வீக் ஒரு பத்து நாள் ஓட்டுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே பைக் வீட்டில் கேட்குறாங்கடா, ஆக்சுவலி அவங்க மேலே தப்பு கிடையாது, பட் வீட்டில் கேட்பாங்கன்னு சொல்லி நான் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடு ரைடே ஸ்டாப் பண்ணேன். அப்போ யோசிச்சேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா V3 R15 V3 வந்து பார்த்தீங்கன்னா 100,000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். பட் அன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 1 ரூபாய் கையில் காசு இல்லாமல் நம்ம ஓன் மணியை வச்சு நான் யூடியூப் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கெல்லாம் பலனாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டா பலன் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பலன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களோட அன்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் காரணம். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்குவாட், அதாவது உங்களில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 145,000 ரூபாய் சம்திங் ஆல்மோஸ்ட் வந்துச்சுங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற ரொம்ப பெரிய ஒன்றுலாம் கிடையாது. ஒரு ஹெல்மெட்டோட விலை என்னோட கனவு ஹெல்மெட்னே சொல்லணும். அந்த ஹெல்மெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான கிஃப்ட் பண்ணியிருக்காரு. சத்தியமா நான் அந்த இடத்துல வந்து அந்த வீடியோ அவர் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் மனசு அழுவாத குறை, உண்மையாக சொன்னால் கண்ணிலேருந்து கண்ணீர் வராது குறை. ஏன்னா ஒருத்தன் வந்து பைக்கை வந்து செகண்ட் ஹேண்டு 100,000 ரூபாய்க்கு வாங்க முடியாதவன் இருந்த பையனுக்கு ஒரு ஹெல்மெட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்டாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ ரியாக்ஷன். அந்த ஆக்சுவலி கேமராவில் காமிச்சில்ல, நான் அவரை கட் பண்ண சொல்லிட்டேன். பட் யார் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்குவாட். ஏன்னா நமக்கு இன்னும் ஒரே ஒரு கண்ட்ரி சிங்கப்பூர் மட்டும் போயிட்டோன்னா நம்ம ட்ரிப் எண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் மீட்டப் போச்சிருந்தாங்க ஸ்குவாட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்குவாட் வந்திருந்தாங்க. அதில் ஒரு ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் டேக் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்ப்ரைஸ் பண்ணதே அசல் செம்ம சர்ப்ரைஸ்ங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டேன். அசல் நம்ம ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் பண்ணுவோம், பட் அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டவுட்டே வராது. அசல் எப்ப டவுட் வந்துச்சுன்னா அவர் அந்த ஹெல்மெட் கடைக்கு கூட்டு போயிட்டு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட்டே வர ஆரம்பிச்சிச்சு. அது எல்லாமே உங்களுக்கு சொல்றேன் ஒன் பை ஒன் பை. அசல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லி கூப்பிட்டாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு நீங்களும் நானும் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கணும், என் கூட வர முடியுமான்னு கேட்டாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா வந்து கிட்டத்தட்ட நிறைய பிகினர் யூடியூபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம கூட வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். ஸோ அதே மாதிரி நம்மள ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம போகாமல் தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 யூடியூபர் கூட மலேசியில் இருக்க யூடியூபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நானே பட்டு போயிட்டு அழகாக அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் வந்து இவர் கூப்பிடும்போது நம்மளோட இந்த ப்ரோ ஒருத்தர் நம்ம ஆப்பிள் ஏர்டேக் கொடுத்தாரு, அவர் கூப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பூர் விசா கிடைக்குமா கிடைக்காத ஒரு மைண்ட் செட் கன்ஃபியூஷன் இருந்தேன். ப்ரோ இல்லை ப்ரோ கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் சிங்கப்பூர் விசா கிடைக்காத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சாப்பிட மட்டும் வரீங்களா ப்ளீஸ் ப்ரோ கேட்டாரு. அப்புறம் இவ்வளோ கேட்கும்போது வந்து நம்ம ஸ்குவாடு அதுவும் பிகினர் யூடியூப் சேனல் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ரோ சரி வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறது கேஎல், நான் வந்து கொஞ்சம் தள்ளியிருக்கேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமா என்னால் வர முடியாது ப்ரோனா. சரி ப்ரோ நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் நமக்காண்டி வந்து நம்மளை கூட்டிகிட்டு காரில் போனார். ஆக்சுவலி அப்போ ஒரு டவுட் வரல, ப்ரோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்க போகிறோம், ஸோ அது எனக்கு சூஸ் பண்ணி கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ரோ கேமராவில் ஆங்கிள்லாம் வைக்கிறீங்க அது கொஞ்சம் சொல்லி கொடுங்க, ஏன்னா நீங்கள் உங்கள் ஆங்கிள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். சரி நான் அப்படியே அவர் கூட காரில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ரோ இப்படி வச்சுக்கணும், இப்படி திருப்பணும், இப்படி திருப்பி திருப்பி வைக்கணும். நம்ம இப்படி பேசினா சூப்பரா இப்ப பாருங்க, நம்ம இங்க போயிட்டு இருக்கோம். ஸோ இப்படி காமிக்கிறதுக்கும் அதே மாதிரி அங்க அந்த இடத்த காமிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி இப்படி காட்டுறதுக்கும் நம்ம இப்படி பேசி ரெண்டு தெரிவிக்கலாம். இப்போ நீங்களும் கிளியரா தெரிவிங்க, இப்போ ரெண்டுமே கிளியரா தெரியும், ரொம்ப பிடிக்கும். ஓகே ஸோ நம்ம சாப்பிட போயிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா நம்மள சாப்பிட இன்வைட் பண்ணிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பாருங்க, இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சைலண்டாக போனார். ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டலில் போனோம், ஹோட்டலில் போய் பயங்கரமாக சாப்பிட்டோம். அவர் பிளாக் எடுத்துக்கிட்டாரு. அவர் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணி அவர் பேர் வந்து மணிகண்டன். ஆக்சுவலி அவர் சேனல் பேர் வந்து ஒரே சொல்லுங்க, அவர் சேனல் பேர் இப்போ தான் செக் பண்ணிட்டு வந்தேன். அவர் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணிக் அட் மலேசியா, மணிகண்டன் அவர் பேர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் சத்தியமாக நான் எதிரே பார்க்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துட்டு சீரியஸாக அதை அவர் நமக்கு சர்ப்ரைஸ்னு வ்ளாகே எடுத்து வச்சிருக்காருங்க. அவர் சேனலில் வரும்னு நினைக்கிறேன், மேபி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துங்க. அவர் சேனல் பேர் மணிக் அட்
மலேசியான்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோ. உண்மையா ஏன்னா மிரட்டங்க நான், ஏன்னா நீங்க அவர் பேசுகிற ஸ்லாங் ஆகட்டும் இது பண்ணட்டாகட்டும் நம்மளை வந்து ஷோரூம்குள்ள கூட்டு போயிட ஹெல்மெட் கிடைக்கு. எனக்குன்னா ரொம்ப ஆசை வந்துச்சு. ஏன்னா எப்படி சொல்றது, இந்த கேர்ள்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நகை கடைக்கெல்லாம் போய் பார்த்தா ஏ தங்கம் ஏ ஒட்டியானோ அப்படின்னும் போது ஏ ஹெல்மெட்டு ஏ இந்த ஹெல்மெட்டு ஏ இந்த ஹெல்மெட்டு, ஐயோ அது ரொம்ப உணர்சோசமாயிட்டேன். அவரே பார்த்துட்டு ப்ரோ உங்களுக்கு எந்த ஹெல்மெட், உங்களுக்கு எந்த ஹெல்மெட் ப்ரோ ஃபேவரெட் அப்படிங்கிறேன். ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஜிபி ஆர்ஆர்னு செம்ம ஃபேமஸ் அது. அது வந்து பாரு இப்ப இல்ல ப்ரோ, நான் ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகும், அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம்னு இருக்க ப்ரோ அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ பிஸ்தா ஜிபியாரா, சோ அந்த ஹெல்மெட் நான் வாங்கிக்கிறேன் சொன்னாரு. சரி ப்ரோ நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ப்ரோ, இந்த காசு கேத்த ஒர்த்தா இருக்கும், பட் உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். இல்ல ப்ரோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வாங்கிக்கலாம்னு சொன்னாரு. சரி அவருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் எல்லாம் நாங்க சூஸ் பண்ணிட்டு ஒரு ஹெல்மெட். ஆனா ஒரு உண்மை தெரியுமா ஸ்குவார், இதே ஒரு பிஸ்தா ஜிபி ஆர்ஆர இதே மலேசியால நான் போய் பார்க்க போறேன். அதுதான் என்னால சத்தியமா ஜீவிக்க முடியல. ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு யூடியூபர் ஒருத்தர் சொன்னாங்களா, அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிங் ஐலாண்ட் கூட்டு போறேன். கண்டிங் ஐலாண்ட் அந்த ஐலாண்ட் பேர்ல போற வழியில ரோட் ஓரத்துல ஃபுல்லா ஹெல்மெட் கிடையாச்சு. அப்ப நான் நிப்பாட்டிட்டு ப்ரோ இந்த ஹெல்மெட் கடையில போய் ஹெல்மெட் ஏஜி ஹெல்மெட் என்ன ரேட்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் ஒரு ஹெல்மெட் பார்த்தோம், செம்மையா இருந்துச்சு. நான் அந்த ஹெல்மெட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல நினைக்கும் போது கிட்டத்தட்ட 7000 வெள்ளி நம்ம ஊர் காசு வந்து தெரியுமா 135,000 ரூபாய். அதே மனசே விட்டேன், இவ்வளவு காசு குத்துறா நம்மளால ஹெல்மெட்லாம் வாங்க வேணாம் அப்படி ஒரு ஹெல்மெட் தலையில போடுவேன் ஆசை. பட் இப்போனாலும் இன்னொரு ஒரு நல்ல நல்ல நிலைமைக்கு வந்துட்டு வீடு எல்லாம் கட்டினதுக்கப்புறம் இந்த ஒரு ஹெல்மெட் வாங்கிக்கலாம், வீடுலாம் கட்டி யோசிச்சேன், வீடுலாம் கட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அந்த கிளிப் நான் அவங்க கூட போகும்போது கண்டிங் ஐலாண்ட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம கண்டிங் ஐலாண்ட் கூட்டு போன மாதிரி அவங்க வீடியோஸ் அது ஒரு யூடியூபர்ஸ், அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா சரியா தெரியல, அதையும் நான் பார்த்துட்டு சொல்றேன். ஒரு யூடியூபர்ஸ் அவங்க கூட போன கார்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மலேசியில ஒரு 10 யூடியூபர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் டிராவல் பண்ணிருப்பேன். எல்லாருமே நான் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச கண்டென்ட் எடுக்கலாம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வச்சு கண்டென்ட் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து நம்பி வரவங்களுக்கு நம்ம கண்டென்ட் கொடுத்து ஜாலியா அவங்க பிளாக் எடுத்தாங்க. அப்படிதான் கண்டிங் ஐலாண்ட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கடையில பார்த்து அந்த ஹெல்மெட் ஏஜி பிஸ்தா ஜிபி ஆர்ஆர் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த கிளிப் பாருங்க, அந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணி போனேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது இப்ப நான் முடி வெட்டிட்டேன், அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் முடியே வெட்டல, அப்ப கூட்டு போனாங்க என்ன, அப்ப நான் சும்மா கேமரா கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் தான் வாங்கணும் சார், பட் இப்பெல்லாம் வாங்க முடியாது அப்படிலாம் பேசியிருக்கேன். So you want an AGV? Ah, yes bro. I want high cost. No, no. This is Olay. Pista GPRR. Oh, got it. Limited edition. Ah. How many ringgit? 8,000. 8,000 ringgit? Yeah. 8,000 ringgit. 8,000 ringgit. Squad, this is 8,000 ringgit. Go. 1,30,000. Coming there. This is limited edition. Limited edition. Yeah. This is 1,30,000 ringgit. Pista GPRR, model? பிஸ்தா ஜிபி ஆர்ஆர். யா யா யா, சரி கரெக்டா சொன்னேனா, அதுதான் இதுதான் நம்மளோட ட்ரீம் ஹெல்மெட். அதான் இந்தியாலே 1,30,000 தெரியும் டா, இது பிஸ்தா ஜிபி ஆர்ஆர். ஆனா K1, this K1, yeah, normal. நாம K1 how much? Yeah, 1,000 போடு. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா K1 20,000 ரூபாய், இங்க ஊர்ல வந்து பாருங்க இங்க 20,000 ரூபாய் தான். இங்க பாருங்க, ஸோ வந்து நம்ம ஊருக்கும் இங்கேயும் சேம் ஆனால் ஜிபி ஆர்ஆர். பட் ஆனால் சேமாக இருக்குது. ஸோ ஓகேங்க, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. பட் ஆனால் 1,50,000 ரூபா கொடுத்து ஒரு ஹெல்மெட் வாங்கினா சத்தியமாக நானும் வாங்க மாட்டேன். பட் ஃப்யூச்சரில் நம்ம ட்ரீம் ஹெல்மெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் தான் அது. பட் ஆனால் அது இப்போ வாங்க முடியாது, பார்த்துக்கலாம். ஓகேங்க, ஸோ அப்படியே நம்ம பேஸ்ட் அப்படியே கிளம்பலாம். ஸ்கோர் அப்படியே வாங்க தான் முடியல, ஸோ வேடிக்கையாச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு உலகத்திலே 2,500 ஹெல்மெட் தான் சைடு. 2,500 ஹெல்மெட் ஓல்டு வேர்ல்டுலேயே வந்து பண்ணால் 2,500 ஹெல்மெட் தான் இருக்கும். இது யூவா அவமணி பீஸ், அதில் வந்து 33 நம்பர் போல இது அவமணி பீஸ். ஒன்லி ஒன் பா, செம்மையாக இருக்குடா. எவ்வளோன்னு கேள்வி, மலேசியாலே வந்து பண்ணால் 50 பீஸ் தான் இருக்குது, உலகத்துலேயே வந்து பண்ணால் 2,500 பீஸ் தான் இருக்குது. ஓ வைசர், இந்த வைசர் மட்டுமே 6,000 ரூபா வரும் இந்தியாவில். ஏ வயசை தனியாக ஒன்றும் அதிகம் நம்ம சொல்கிறாங்க. ஸ்கோர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போகவே மனசு என்னோட பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிஸ்தா ஜிபி ஆர்ஆர் லிமிடெட் எடிஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2,500 ஹெல்மெட் தான் வேர்ல்டுலேயே இருக்குது. ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்த்தோன்னா 1,30,000 ரூபாய் சந்தோஷ்கிட்ட இப்போ சொல்றேன், டேய் வாடா தாய்லாந்துல பேங்காக்ல போய் ஹெல்மெட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏஜிக்கு நீ யாருக்கிட்ட ஏறி இறங்கினேன்?
அப்போ யோசிச்சேன் ரொம்ப பிடிக்கும் போல பாரு, ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகேங்க, வந்து நம்ம காரை எடுத்துட்டு ஓகேங்க சார், நம்ம காரை எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகலாம். அந்தே ஹெல்மெட்ட இப்போ நம்ம ஸ்குவாட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, சும்மா ரேண்டமாக கூப்பிட்டு போகிறாங்க. என்ன ஹெல்மெட்டு பிஸ்ஸா ஜிபி யாராவது சொல்கிறேன், அதை வாங்கி அவர் அப்போ வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு பில் பே பண்ணிட்டு. ஆக்சுவலி என்னன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஒன்று வாங்கினார், ரைடிங் கியர்ஸ் வாங்கினார். அப்போ எனக்கு டவுட்டே வந்துச்சு, ஆ நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னார், அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைடிங் கியர்ஸ் வாங்கி கொடுத்தாரு, அதுதான் நமக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு நினச்சி நானும் கம்முன்னு இருந்தேன். ரைடிங் கியர்ஸ் நமக்கு கிஃப்ட், என் மனசில் அப்படி தான் இருந்துச்சு, ரைடிங் கியர்ஸ் நமக்கு கிஃப்ட் கொடுத்துறாரு. ஹெல்மெட் அவருக்கு போல அவர் யூடியூப் சேனலில் மோட்டோ பிளாக் பண்ண போறாரு சொல்லிட்டு நான் அப்படி விட்டுட்டேன். ஆனால் எங்கே தெரியுமா சர்ப்ரைஸ் பயங்கரமாக இருந்துச்சு, அவர் வந்து வெளியே வந்துட்டு அவர் வீடியோவில் அவர் வ்ளாகில் பேசியிருக்காரு, இதுக்கு மேலே சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணக்கூடாது, ஸோ நம்ம அஜீஸ் ப்ரோ கிட்ட காட்டிடலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து காமிக்கிறாரு. நான் மறந்துட்டேங்க, அது எனக்கு எமோஷனலா நான் கேமரா ஆஃப் பண்ணி எனக்கு அந்த எமோஷனல் வந்து அது காமிக்க ஒரு மாதிரி குச்சமா இருந்துச்சு அது. ஏன்னா ஒருத்தன் உண்மை ஸ்குவார் ஒருத்தன் இவ்வளோ ஆசைப்பட்ட ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தான் கையில் வந்து கிடைக்கும் போது அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா வந்து கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு, நல்லா பாருங்க நான் முடி வெட்டிட்டேன் இப்போது. அப்போ வந்து போய் முடியே வெட்டாத போது நான் போயிருந்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மீட்டப் வச்சுட்டு முடி வெட்டிட்டு மீட்டப் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீட்டப்பில் தான் இவரை பார்க்குறேன், மணிகண்டனை பார்க்குறேன், அவர் கூட்டு நம்மளை இந்த மாதிரி கூட்டுவேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டுமா ஸ்குவார், நம்ம அந்த ஒரு அவருக்கு சாப்பிட்ற கூப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம போகாமல் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கிஃப்ட் கிடச்சிது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக நன்றி சொல்லியிருக்க முடியாது, நம்ம ஸ்குவாட்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவ்வளோ சொல்லலை, பட் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இப்போது அந்த ஹெல்மெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்ஸ், அதாவது நம்ம அங்கே எடுத்த கிளிப்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம நம்ம தத்தோ வீட்டில் வந்து அவர் விட்டுட்டாரு, ஸோ அந்த கிளிப்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே டைம் டு ரிவீலுங்க, அவங்க சொல்லிடலாம் வாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஹோல்ட் பண்ணது கூடாது. அஜீஸ் இட்ஸ் த மூமெண்ட், ப்ளீஸ் கம். சார்பாக உங்களுக்கு எங்களோட ஒரு அன்பான அன்பு சத்தியமா. How are you feeling? Super guys, finally. Help me, brother. I'm not sure. Bro, yes. இந்த ஜாக்கெட் வேணா எனக்கு சர்ப்ரைஸா கொடுப்பீங்க, சோ நான் அத்தை இதுதான் நான் பார்த்து ஆசைப்பட்டேன், ஒருவேளை இதுதான் நமக்கு சர்ப்ரைஸா கொடுப்பாருன்னு நினைச்சேன். படம் நினைச்சு கூட பாக்கல, ஏசி எதிர்பார்க்கல சீரியஸா, ஒருத்தரை நம்பி நம்ம ஸ்குவாட் நம்பி எங்க வேணா போனா இந்த மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்கும்ன்றதுக்கு இது ஒரு ப்ரோ என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ப்ரோ, இவ்வளவு பெரிய கிஃப்ட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, இது வந்து நீங்க தான் சம்பாதிச்சீங்க இந்த மக்கள்ல இந்த ஃபேன்ஸ் வந்து. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். ஆல் ஏஜஸ் ஸ்குவாட் ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு மீட் அப்ல வந்து மீட் பண்ணோம், நமக்கு சாட்டர்டே மீட் பண்ணோம்ல, அப்ப வந்து நம்ம நம்பர் வாங்கினாப்ல. ஸோ வந்து ப்ரோ டின்னர் போகலாம் டின்னர் போகலாம் கூப்பிட்டு இல்லை ப்ரோ கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னே வந்து ரெண்டு நாளாக நான் வந்து தள்ளி போட்டுட்டு இருந்தேன், பட் இப்போ வந்து உண்மையாலே என்ன சொல்றேன்னே தெரியல, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். நீங்க இதே மாதிரி மக்களை சந்தோஷப்படுத்திட்டே கண்டிப்பா 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 நீங்க இது வந்து இந்த கிஃப்ட் வந்து நீங்களும் டிடிஎஃப் பாசணும், சென்னையில இருந்து சிங்கப்பூருக்கு பைக்ல வரீங்க, இது ஹெல்மெட் போட்டு வரீங்க, கண்டிப்பா கண்டிப்பா ஹெல்மெட் ஹெல்மெட் உடையதுக்குள்ள அவனுக்கு வந்து பாஸ்போர்ட் கரெக்ட்டா வந்துரும், கண்டிப்பா வரீங்க, இல்ல பத்திரமா பார்த்து போ ப்ரோ. உண்மையிலேயே இப்போ கூட எனக்கு ஷாக்கா இருக்கு, இத பிராங்க் பண்ண போறீங்களா? நோ பிராங்க்ஸ், இது தே ஏஜி ஸ்குவாட் உங்க சார்பாக நம்ம மலேசியால இருந்து இந்த அன்பளிப்பு, நம்ம ஐயோ ரொம்ப சந்தோஷம் அஜீஸ்க்கு இது ஒரு அன்பளிப்பு. ஐ திங்க் எவரிபடி ஹேப்பி, நான் ஹேப்பி ப்ரோ, என்னால சொல்ல முடியாது ஹாப்பி. இந்த ஹெல்மெட் நான் சொன்னல, இதே பிஸ்தா ஜிபிஆர், ஆக்சுவலி எனக்கு எந்த கலர் வேணா இருக்கட்டும் பிஸ்தா ஜிபிஆர், பட் அந்த ஹெல்மெட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ட்ரீம் ஹெல்மெட்னு சொல்லணும், ஆக்சுவலி ஏஜிவியே எனக்கு ட்ரீம் தாங்க, அதுல பிஸ்தா ஜிபிஆர் எவ்வளவு பெரிய மாடல் அது ப்ரோ, கிட்டத்தட்ட இந்தியன் ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 120,000 ரூபாய் கிட்ட வந்துடும் ப்ரோ. வா ஐயோ, ஆனா நான் என்ன நினைச்சனா ஜாக்கெட் நான் போட்டு பார்த்தேன், ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு ஓ நமக்கு தான் கிஃப்ட் கொடுக்குறாரு போல இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்மனு இந்த பார்த்தா அன்எக்ஸ்பெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எதிர்பார்க்கலந்துங்க, இந்த ஹெல்மெட் வந்து எதிர்பார்க்கல. ஸோ வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணா வீட்டுக்கு போயிட்டு ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், இப்போ லைட்டாக நர்வஸாக இருக்கு.
ஓகே காய்ஸ், ஏன்னா உங்களுக்காக நம்ம ஏஜி ஸ்குவாட் ஃபேன்ஸுக்காக கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு மறுபடியும் நம்ம அஜீஸை மீட் பண்ணுற ஒரு நம்பிக்கை இல்லை. இது ஒரு கிஃப்ட், இது வந்து ஒரு கிஃப்ட்னு சொல்ல முடியாது, இது வந்து என் மனசுலேருந்து வந்தது. ஏன்னா வந்து அண்ணனை வந்து நம்ம ப்ரோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் இப்படிப்பட்ட ஒரு ட்ரிப்பை பண்ணியிருக்காரு, மலேசியா வந்ததுக்கு ஒரு அடையாளம். போயிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணகிட்டே வந்து காமிச்சிருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நல்லா இருக்கா? ஸோ வந்து ஆனால் இப்போதான் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். ஐயோ ரொம்ப நான் சொல்லிட்டேன் ரொம்ப. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக்கெட். ஸோ வந்து நான் ஒவ்வொன்றா நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஹெல்மெட்டை பாருங்க, 7000 கிட்ட வெள்ளிக்கு, அதாவது 100,000 நம்ம ஊர் காசுக்கு அப்படி என்ன ஹெல்மெட் இருக்குன்னு கேட்டாரு. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த ஹெல்மெட் தானே. இதெல்லாம் நம்ம பாக்ஸ் எடுத்துகிட்டு போகும், இந்த பாக்ஸ் இவர் வீட்டில் வச்சுக்கிறேன்னு. ஓகே த்ரீ இருங்க 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 நாட்ல இருக்கு. இத புடிங்க அப்ப நான் ஓபன் பண்றேன். ஓகே நீங்க ஓபன் பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகே த்ரீ என்னடா இது? இருங்க இருங்க இந்த ஓகே ஓபன் பண்ணுவா பண்ணுங்க. த்ரீ டூ ஒன் நம்ம எப்ப தொடரணுமோ அப்பதான் ஒன் யோ பழகண்ணா போட்டுறோம் அப்புறம் கடைசியா சந்தோஷத்துல பேச்சு வர மாட்டேன், ஜிப்பும் போட முடியல அதானே. எங்க அக்கா பொண்ணு கூட வாய் நிறைய மாமா மாமா இவன் வந்ததுல இருந்து மாமா. நான் யாருமா மாமா என் பேரு முத்தார் மாமாக்கு தந்தி கிட்டத்தட்ட நல்லா இருக்கு அழகா இருக்கா? ஸோ இதுதான் நம்மளோட ஹெல்மெட், நம்மளோட ரைடிங் கியர்ஸ். ஸோ இதை போட்டுட்டு அடுத்த ரைடு பயங்கரமாக போகலாம். ஏ ஓகே ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. தந்தி ஓகே ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, ஆனால் கொடுத்துட்டீங்க இது எப்படி நான் மாட்டிட்டு சிங்கப்பூர் வரைக்கும் எடுத்துகிட்டு போக போறேன்னு தெரியல. இதெல்லாம் இவ்வளோ வெயிட்டை பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹெல்மெட்லாம் எப்படி ஸ்கார் சூப்பராக இருக்குல்ல? ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா நானா அப்புறம் வாங்கிக்கலாம் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போது வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் ஐயோ அத்தனை உண்மையாக அப்போலாம் 1.5 வருஷம் நல்லா எனக்கு ஒரு கனவுங்க. அந்த 1,00,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் ஒரு பைக் V3 வாங்கிட்டு நான் தமிழர் ரைடு போயிருப்பேன். பட் ஆனால் அப்படி இல்லாத போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹெல்மெட் நம்ம ஸ்கார் அதோ யூடியூப் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கிஃப்ட்டாக கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கை மாறி செய்ய போகிறேன்னு தெரியல சத்தியமாக. இந்த ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன யோசிச்சுன்னா நம்ம யூடியூப் சேனல் பண்ணுறோம் அதில் பெரிய லை நான் பெரிய லைவேன் நம்ம அப்படியே பெரிய லெவலில் போயிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். மற்றபடி என்னோட சுயநலை தான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். மற்றபடி வேறு எதுவுமே நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே நினைக்கல. யூடியூப் சேனல் வராது, யூடியூப்லேருந்து காசு வரும். நம்ம சவுதிக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30,000-40,000 சம்பாதிப்போம் அதிகபட்சம். ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பாண்டில் 5 வருஷம் சைன் போட்டு வேலை பார்க்குறேன். இங்கே வந்து யூடியூப் சேனல்
சேனல் ஆரம்பிச்சு நம்ம வீட்டில் ஃபேமிலி கூட இருந்து நல்லா நம்ம பிடிச்ச வேலையை பண்ணுறோம் சொல்லிட்டு இருக்கும். அதுலேயும் வந்து யூடியூப்லேருந்து நம்ம காசு வரும். ஸ்டார்டிங்கில் நம்ம யூடியூப் சேலரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 அப்புறம் 15,000 அப்புறம் 25,000 அந்த மாதிரி தான் வந்து வர ஆரம்பிச்சு. இப்போ ஓகே நான் யூடியூப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேலரியே வரலன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளோ நல்ல சேலரியே யூடியூப் கொடுக்குறாங்க. நம்ம யூடியூப் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். நம்ம இன்கம் ஒன்று போடணும் வந்து சைடு. அப்புறம் நம்ம யூடியூப் வந்து எவ்வளோ செலவாகுது, ஒரு மந்த்துக்கு நமக்கு 1,00,000 இது சம்பாரிச்சா அந்த 1,00,000 மேலே தான் செலவு வருது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல போடணும் கரெக்டாக. இது அப்புறம் நிறைய பேர் ஸ்குவாட் கேட்டீங்க ரொம்ப யூடியூப் இன்கம் சொல்லுங்கன்ட்டு, அது ஒரு தனி வீடியோ போடுறேன் ஸ்குவாட் கண்டிப்பாக போடுவேன் பார்த்துக்கோங்க. சோ ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ இவ்வளவுதான். அண்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் என்னன்னு வந்து இப்போ நம்ம மலேசியா இருக்கோம். இன்னும் ஒரே ஒரு கண்ட்ரி சிங்கப்பூருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 300 கிலோமீட்டர் நம்ம ஸ்வாரி யாராச்சும் வந்து விட்டுருவாங்க. ஆனா அங்க இருந்து நம்ம அப்படியே சிங்கப்பூர் தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா பாத்துக்கலாம். சோ சிங்கப்பூர் ட்ரிப் முடிச்சுட்டு ஒரு பயங்கரமான பிளான் இருக்கு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் 10 டிஸ்ட்ரிக் கவர் பண்ணிட்டோம், மீதி வந்து 28 டிஸ்ட்ரிக் இருக்கு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே 38 டிஸ்ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். அதுவும் நம்மளோட சீல்டு இல்ல சூப்பர் பைக்ல வந்து நம்ம ஸ்குவாட் கொடுத்த ஹெல்மெட், நம்ம ஸ்குவாட் வாங்கி கொடுத்த வந்து ரைடிங் கியர்ஸ் போட்டு எப்பயோ வந்து எதால வந்து பாரு நம்ம ட்ரிப் டிராப் ஆச்சோ நம்ம கிட்ட பைக் இல்லைன்னுட்டு டிராப் ஆன ட்ரிப், இப்போ நம்மளோட ஓன் சூப்பர் பைக்ல போலாம். ஒரு வருஷத்துல ஒரு பையன் ஹார்ட் ஒர்க் பண்ணா அதுக்கான பலன் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க நம்ம ஸ்குவாட் வந்து பாருங்க ஒவ்வொரு ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வரேன். ஆனா இந்த ரைடு வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல இருக்காது, ஒரு பயங்கரமான ஒரு டிஃபரெண்ட். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்றேன், அந்த மெயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ நண்பர் ஒரு பிகினர் யூடியூபர் வந்து எங்க வீட்டுக்கு வாங்க, சோ நம்ம ஜாலியாக அவங்க கூட வந்து கண்டென்ட் பண்ணணும்னா கண்டிப்பா நான் அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க கூட வந்து பிளாக் பண்ண நான் கிட்டத்தட்ட வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஸ்குவாட் இருக்கவங்க கூட தான் இருக்க போறேன். உங்க கூட வந்து நம்ம ஜாலியாக டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஒரு பிளான்ல இருக்கேன், பார்க்கலாம் எப்படின்ட்டு. அண்ட் இதுக்கப்புறமும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நான் வந்து 38 கிஃப்ட், அதாவது நான் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஸ்குவாட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு பர்சனலாக பார்த்து ஒரு சின்ன கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்க நம்ம ஸ்குவாடுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு கொடுக்க போறேன்னு ஒரு பிளான்ல இருக்கேன், பார்க்கலாம். ஓகே இந்த வீடியோ வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்குவாட் மறக்காம நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போயிட்டு வெற்றிகரமாக ரிட்டர்ன் வரும்போது இங்க நமக்கு ரெக்கார்ட்லாம் எதுவும் கிடைக்காது. அந்த அந்த வீடியோ சொல்லி நம்ம ஸ்குவாட் எடுத்த வீடியோ சொல்லுவேன் நமக்கு ரெக்கார்ட்லாம் கிடைக்காது. ஆனால் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாசம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன், அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க உண்மையில. ஏன்னா சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ தான் சொல்வேன். ஓகே என் பண்ணிக்கிறேன், நான் வந்து இப்போ இருக்கிறதுல சேஃபாக இருக்கேன், அதே மாதிரி நீங்கள் இருக்கிற சேஃபாக இருங்க, சேஃபாக இருப்பீங்க நம்பிக்கையில் என் பண்ணிக்கிறேன் ஸ்குவாட்.